சைக்கோ படத்தை தொடர்ந்து இயக்குனர் மிஸ்கின் துப்பறிவாளன் படத்துடைய இரண்டாம் பாகத்தை இயக்கிட்டிருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் லண்டனில் நடந்துட்டுருக்கு. அங்கே நடந்த படப்பிடிப்பில் இயக்குனர் மிஸ்கினுக்கும் விசாலுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாக சொன்னாங்க. படத்தில் நடித்தவங்க தான் சமாதானம் செஞ்சு பின்னர் மறுபடியும் ஷூட்டிங்கை ஆரம்பித்ததாகவும் சொன்னாங்க. பின்னர் சில நாட்கள் அங்கே படப்பிடிப்பை முடிச்சுட்டு படக்குழு சென்னைக்கு திரும்பினாங்க. அடுத்த ஷெட்யூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த நேரத்தில் படத்துலேருந்து திடீர்னு மிஸ்கினை நீக்கினாங்க. விசாலுக்கும் மிஸ்கினுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை பெருசாகிருச்சு, அதனால தான் மிஸ்கினை படத்துலேருந்து நீக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்துச்சு. போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக 40 கோடி ஆகும் அப்படின்னு மிஸ்கின் கேட்டிருக்காரான். இதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு தகவல்கள் வந்துச்சு. இது பற்றி மிஸ்கின் கிட்ட கேட்டபோது, நான் 40 கோடி கேட்கல, 400 கோடி கேட்டேன். கிளைமேக்ஸுக்கு மட்டும் 100 கோடி கேட்டிருக்கேன். ஏன்னா விசால் சேட்டலைட்டிலேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு காட்சியை எடுக்கிறோம் அப்படின்னு கிண்டலாக சொல்லியிருக்காரு. பின்னர் தன்னுடைய அடுத்த படம் பற்றி விரைவிலேயே அறிவிப்பேன் அப்படின்னு மிஸ்கின் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் அவர் சிம்புவுடன் கைகோர்க்க போவதா தகவல்கள் வந்திருக்கு. சமீபத்தில் சிம்புவை சந்தித்து மிஸ்கின் கதை சொன்னதாகவும் அதை கேட்ட சிம்பு நடிக்க சம்மதித்து உள்ளதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தில் வைகை புயல் வடிவேலுவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காராம். சிம்பு மற்றும் வடிவேலு காம்பினேஷன் ரொம்பவுமே தூக்கலாக இருக்கும்.